நியூசிலாந்து அணிக்கு எதிராக T20 கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அணி தயாராகி வந்த சூழலில் அவர்களுக்கு திடீரென சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார் முன்னாள் கேப்டன் MS தோனி. நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்தியா 3-0 என வெற்றிகரமாக முடித்தது. இதனையடுத்து இரு அணிகளும் T20 தொடருக்காக தயாராகி வருகின்றன. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 27ஆம் தேதி ராஞ்சியில் உள்ள JSCA சர்வதேச மைதானத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்திய நேரப்படி இந்த போட்டி 7:30 தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையும் T20 தொடருக்கான அணியிலிருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுடன் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் உள்ளதால் அதற்காக அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே ஹர்திக் பாண்டியாவின் தலைமையில் மீண்டும் ஒரு இளம் படை களமிறங்கவிருக்கிறது. இதற்காக முன்கோட்டியே மைதானத்துக்கு சென்று இவர்கள் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இளம் வீரர்களுக்கு திடீர் வருகையால் சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளார் MS தோனி. ஜார்க்கண்டில் உள்ள ராஞ்சி தான் தோனியின் சொந்த ஊராகும். அங்குள்ள மைதானங்களில் தான் தோனி தனது இளமை காலம் முழுவதும் விளையாடி வந்தார். எனவே இந்த மைதானத்தில் எப்படி விளையாடினால் சிறப்பாக இருக்கும் என இளம் வீரர்களுக்கு அட்வைஸ் கொடுக்க அவர்களை நேரில் வந்து சந்தித்தார் MS தோனி. இது குறித்து BCCI வெளியிட்டுள்ள வீடியோவில் ஹர்திக் பாண்டியா மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் நீண்ட நேரமாக MS தோனியுடன் ஏதோ ஒரு விஷயத்தை விவாதித்தனர். இதன் பின்னர் தமிழ்நாடு வீரர் வாஷிங்டன் சுந்தருடன் நேராக வந்த தோனி அவருக்கு தனிப்பட்ட முறையில் களம் எப்படி செயல்படும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். முன்னதாக MS தோனியின் வீட்டிற்கு ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட சிலர் சென்றுள்ளனர். அவரின் வீட்டில் உள்ள பிரத்யேக வாகனங்களை அவர்கள் பார்த்து ரசித்தனர். அப்போது சோலே படத்தில் வரும் காட்சியைப் போலவே பாண்டியாவும் தோனியும் பைக்கில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தை கலக்கியது குறிப்பிடத்தக்கது.